திருச்சிற்றம்பலம். தெளிவால் அந்த நிறைய முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி போற்றி. இகத்தும் பரத்தும் இனியார்களே, பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்களே, கேடும் ஆக்கம் கட்ட திருவினர்களே, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவேனுக்கும் உறுவினர்களே, எந்த மாதவராம் சீரடியார் பெருமக்களே, உங்களது திருவடி தாமரைகளை எல்லாம் ஒன்றுக்கும் பற்றாத ஒரு நெறியும் அறியாத இந்த சிறு நாயனாகி அடியன் தொழுது வைகின்றேன். இன்று எம்பெருமான் பூதகணங்கள் புடை சூழ புராண முனிவர் புத்தேலீர் வேதமொழிகள் எடுத்து ஏத்த விமலமூர்த்தி திருவுள்ளம் காதல் கூற வெளிப்படலும் கண்டு தொழுது மனம் கழித்து பாத மலர்கள் மேல் விழுந்தார் பக்தி முதிர்ந்த பாலகனார் எம்பெருமான் சண்டீஸ்வர நாயனார் குருபூசை நன்னாளில் நாம் நாயனாரை பற்றி ஒருவாறு சிந்தித்து மகிழ்ந்து உய்வோமாக. நாயனாரின் திருப்புராணம் 59 திருப்பாடல்களில் தெய்வ சேக்கிழார் பெருமானார் அற்புதமாக அமைத்துள்ளார். நமக்கு பசுக்களின் பெருமையும் பசுக்கள் நமக்கு தரக்கூடிய திருநீற்றினுடைய பெருமையும் நமக்கு அருமையாக இந்த புராணம் எடுத்து காட்டுகின்றது. சிவலிங்க பூசையினுடைய பலனும் சிவலிங்க பூசை நாம் செய்ய வேண்டிய கடமையும் இந்த புராணம் எடுத்து கூறுகின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான புராணத்தை நாம் சுருக்கமாக வரலாறாக சிந்தித்து மகிழ்வோமாக. திருச்சிற்றம்பலம் சீர்நிலவு திருக்குறிப்பு தொண்டர் திருத்தொழில் போற்றி பாருக்குழவ வந்து தந்ததால் அறையறிந்தார் பரிசுரைக்கேன் பேரருளின் மெய்த்தொண்டர் பித்தனென பிதற்றுதலால் ஆறுலகில் இதன் உண்மை அறிந்துரைக்க இசைந்தெழுவார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமானார் தொற்றுவாய் செய்கின்றார். நாம் புராணத்தை நாம் சிந்திப்போமாக. பொன்னியாறு என்னாலும் பொய்யாமல் நீரால் வளங்கொலிக்கும் சோழ நாட்டில் சேயலூர் என்னும் ஒரு மூதூர் உள்ளது. இந்த செயலூர் என்பது திருப்பனந்தாளுக்கு அண்மையில் கும்பகோணத்தில் இருந்து சென்னைக்கு செல்லும் பெருவழியில் சுமார் 9வது மைலில் உள்ளதுங்க. அது மன்னியாற்றின் தென்கரையில் விளங்குவது. இந்த செயலூரைத்தான் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் பெருமான் தம் தேவாரத்தில் சேயடைந்த செயலூர் என்று பாராட்டுகின்றார். அப்படிப்பட்ட மூதூர் அது மன்னியாற்றின் தென்கரையில் விளங்குவது. முன்னாளில் கிரவுஞ்ச கிரியை பிளந்து தாம் ஏந்திய வேலாயுதத்தின் தன்மையை காட்டி பின்பு சூரபத்மன் முதலிய அசுரர்களை வெல்வதற்கு நின்றவராகிய முருகப்பெருமானால் நிலைபெறும்படி உண்டாக்கப்பெற்று செயலூர் என்ற பேருடன் திகழ்வது. இந்த செயலூர் முருகப்பெருமானால் உண்டாக்கப்பெற்ற ஊர். இந்த ஊரில் திருவெண்ணீற்றில் அன்பு கொண்டவர்களும் முத்தியினை என்று வளர்ப்பவர்களும் நான்மறைகளை ஓதி உணர்ந்தவர்களும் ஐம்புலன்களை அடக்கி ஆண்டவர்களும் ஆகிய மறையவர்களை தன்னகத்தே கொண்டு பொழிவது வேதம் ஓதுகின்ற சிறு மாணவர்களும் அவர்களுக்கு வேதத்தை ஓதுவிக்கின்ற ஆசிரியனும் நட்சத்திரங்களும் சந்திரனும் போல பொருந்துகின்ற மடங்களில் வேத ஒளி மிக முழங்குவது வேள்விச்சாலைகள் பல திகழ்வது வீதிகளில் பொழுதுதோறும் பாலை கொடுக்கும் பசுக்கள் சென்று கொண்டிருக்கும் ஓமத்துக்கு உரிய சமிதிகளை சிறுவர்கள் தாங்கி செல்லும் சிறப்புடையது நீராடி செல்லும் அந்தன மகளிர்களாலும் பொலிவு பெறுவது ஆங்காங்கே வேள்வியை முடித்து செல்லும் தேவர்களின் விமானங்களும் மிகுதியாக விளங்குவன வயல் மடைகளில் செங்கழு நீர் மலர்ந்திருக்கும் தாமரை மலர்ந்திருக்கும் தாமரை மலர்களில் கயல் மீன்கள் துயில் கொள்ளும் வயல்களில் செந்நெல் பயிரும் சோலைகளில் கமுகு மரங்களும் செழித்து விளங்குவன தாமரை தடாகங்கள் நீர் நிறைந்து திகழ்வன நடவழிகளில் முல்லை கொடிகளும் காஞ்சி மரங்களும் நிழல் செய்வன
இந்நகர்த்தில்லையை பொன்மயமாக வேந்த அபயன் என்னும் குலோத்துங்கன் என்னும் பெயர் பெற்ற அனபாய சோழரின் முன்னோர்களாகிய சோழ அரச மரபினர் முடிசூட்டு கொள்ளும் 5 நகரங்களில் ஒன்றாக விளங்கும் பெருமையை உடையது. பண்ணுக்கு இசையும், பாலுக்கு சுவையும், கண்ணுக்கு பெருகு ஒளியும், கருத்திற்கு திருவைந்தெழுத்தும், விண்ணுக்கு மலையும், வேதத்துக்கு சைவமும் பயனும் பயனாவது போல மண் உலகத்திற்கு பயனாக விளங்கும் பெருமை பொருந்தியது. பண்ணின் பயனாம் நல்லிசையும், பாலின் பயனாம் இன்சுவையும், கண்ணின் பயனாம் பெருகொலியும், கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சு, விண்ணின் பயனாம் பொலிமலையும், வேத பயனாம் சைவமும் போல் மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்படைத்தோ என்பது செய்யுள். இத்தகைய பெருமை பொருந்திய திரு செங்கலூரிலே அந்தனர் மரபிலே இல் வாழ்க்கையில் சிறந்த காசிப கோத்தரத்திலே தலைமை பெற்ற குடியிலே மணியையும் விடத்தையும் ஒருங்கே அளிக்கும் பாம்பினை போல நல்வினை தீவினை என்ற இரு வினைகளையும் செய்வதற்கு ஒரு வடிவாய் வந்த எச்சதத்தன் என்னும் ஒருவன் இருந்தான். இந்த எச்சதத்தன் என்பது வேள்வி செய்யும் மரபில் தோன்றியவன் என்பதுங்க. எச்சம்னா அஞ்ஞம், வேள்வி அப்படின்னு அர்த்தம். தத்தன் என்பது இது முன்னாளில் மறையவர்கள் பூண்ட சிறப்பு பெயருங்க. தத்தன் என்பது இப்படி எச்சதத்தன் என்னும் ஒருவன் இருந்தான். அவன் பவித்திரை என்பவரை மனைவியாக பெற்று இல்வாழ்க்கை நடத்தி வந்தான். பவித்திரை நெற்குடியில் பிறந்தவர், சுற்றத்தார்களை ஓம்பும் இல்வாழ்க்கை தொழிலை உடையவர், நல்ல புதல்வரை பெற்று விளங்கும் தவம் உடையவர், சிவன்பால் பற்றுமிக்கு உடையவர் இந்த அம்மையார். வயிற்றிலே வேத நெறி விளங்கவும் மறையவர் குலம் ஓங்கவும் 7 உலகத்தவர்களும் உயவும் செய்வ உண்மை திறம் வளரவும் சிவ பூசர்களின் வெற்றி விளக்க முறவும் விசார சர்மர் என்னும் விசார சர்மர் என்பவர் வந்து அவதரித்தார். விசார சர்மர் 5 ஆண்டுகள் நிரம்பியதும் கலைகளை பயிலத் தொடங்கினார். அரும்பில் மறைந்துள்ள மனம் மலராக மலர்ந்தவுடன் வெளிப்படுவது போல முற்பிறப்பில் வேத ஆகமங்களில் பெற்றிருந்த அறிவு கல்வி பயில ஆரம்பித்தமுடன் பெரிதும் விளங்கல் ஆயிற்று. 5 வருடம் அவருக்கு அணைய அங்கமாறும் உடன் நிறைந்த சந்த மறைகள் உட்பட முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கு மலரின் வாசம்போல் சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணர்வு சிறந்ததால் இப்படி 7 நிரம்பியதும் பெற்றோர்கள் தம் மரபில் வழக்கப்படியே அவருக்கு உபநயனம் என்ற சடங்கினை செய்வித்து வேதங்களை ஊதுவிக்கும் செயலையும் செய்தனர். அவருடைய அறிவுத்திறத்தை கண்டு கற்பிக்கும் ஆசிரியர்கள் வியந்தார்கள். அளவில்லாத கலைகளின் பொருளுக்கு எல்லாம் முடிந்த பொருள் தில்லையில் திருக்கூத்து அருள் பெறும் கூத்தாடும் திருவடியே ஆகும் என்பதை அவர் உணர்ந்தார். ஆனந்த தாண்டவம் செய்தருளும் இறைவரே நம்மை உடைய தலைவராவார் என்ற உண்மை எப்பொழுதும் அவர் சிந்தையில் ஊற்றெடுத்து வருவதாயிற்று. அவர் இறைவனிடம் கொண்ட பேர் அன்பின் வழியே திருத்தொண்டின் கடமையையும் இயல்பாய் மென்மேலும் எழுந்து விளங்கியது. இப்படி பேரன்பின் வழியே திருத்தொண்டின் கடமையும் இயல்பாய் மென்மேலும் எழுந்து விளங்கியது விசார சர்மருக்கு. இப்படி ஒரு நாள் வேதமோதும் அந்தனர் சிறுவர்களுடன் விசார சர்மர் திருவழியை சென்று கொண்டு இருக்கையில் ஊரவர் ஆண் நிறை உடன் கன்றை ஈன்ற பசு ஒன்று செல்லும் போது தன்னை மேய்க்கும் இடையினை கும்பினால் முட்டப் போயிற்று. அவன் சிறிதும் கூசாமல் தன் கையில் இருந்த கோலினால் அந்த பசுவை நெய்ய புடைத்தான். அதனை கண்ட விசார சர்மர் அந்த பசுவின் மேல் இரக்கம் கொண்டு அதனை அடிப்பதில் இருந்து தடுத்தான். அடித்த இடையனை கோபித்தார். பிறகு ஆயனுக்கு அருள் செய்பவராய் பசுக்கள்
உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களை காட்டிலும் சிறந்த பெருந்தன்மை உடையன. தூய தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்த பெற்றன. தேவர் முனிவர் கூட்டங்கள் சூழ்ந்து பிரியாத அங்கங்களை உடையன. சிவபெருமான் திருமுடியில் அபிஷேகம் செய்யத்தக்க பஞ்ச கவ்யம் தரும் உரிமை உடையன. சிவபெருமான் திருமேனியில் தரித்து கொள்ளத்தக்க திருநீற்றுக்குரிய கோமயத்தை அதாவது சாணத்தை தருவன. சிவபெருமானும் உமாதேவியாரும் எழுந்தருளும் இடவ தேவரின் குலத்தைச் சேர்ந்தன என்று இன்ன பலவும் நினைந்தார். இத்தகைய பெருமை வாய்ந்த பசுக்களை காத்து வருதலே சிறந்த கடன். இதுவே சிவபெருமானுடைய திருவடியை வழிபடுவதற்கு உரிய நெறியாகும் என்று துணிந்தார். ஆயனை நோக்கி, நீ இந்த பசு நிறைய இனி மேய்க்கும் தொழிலை விடுக, நானே அவற்றை மேய்ப்பேன் என்று கூறினார் இடைமகனும். தான் செய்த குற்றத்திற்கு பயந்து அவரை வணங்கி மேய்த்தல் தொழிலை விட்டுவிட்டு சென்றான் விசாரசர்மர். மறையோர்களின் இசைவு பெற்று பசிய பயிர்களுக்கு மழை வருதல் போல பசுக்களை மேய்க்க முற்பட்டு வந்தார். பசுமேய்க்கும் கோலும் கயிறும் கொண்டு பிரம்மச்சரிய வேடத்துடன் விசாரசர்மர் பசுக்களை புற்கள் நிறைந்த இடங்களுக்கு ஓட்டி சென்று மேய்ப்பார். மேய்க்க முடியாத இடங்களில் புற்களை பறித்து கொண்டு வந்து கொடுப்பார். நீர்த்துறைகளுக்கு ஓட்டி சென்று நீர் அருந்த செய்வார். வேற்று மிருகங்களால் ஒரு தீங்கும் ஏற்படாதவாறு பாதுகாப்பார். வெயில் நேரங்களில் நிழல் பாங்கான இடங்களுக்கு ஓட்டி சென்று அமர்விப்பார். பால் தரும் வேலைகளில் தவறாமல் அவரவர் வீடுகளுக்கு ஓட்டி சென்று விட்டுவிடுவார். மண்ணியாற்றங்கரையில் வளர்கின்ற முல்லை புறவின் அருகும் படுகர்களின் அருகும் சோலைகள் சூழ்ந்த கரைகளின் அருகும் ஆநிறைகளை மேய்த்து சமைதியும் அரணியும் அந்த அரணிங்கிறது தீக்கடை கோளுங்க. தீக்கடை கோளும் கை கொண்டு இரவு வரும் முன்பு வீட்டுக்கு திரும்பி ஓட்டி வருவார். இவ்வாறு பல நாட்கள் கழிந்தன. பசு கூட்டங்கள் நன்கு பாதுகாத்து பெற்று வந்ததால் அழகோடு விளங்கின. முன்னையினும் பல மடங்கு நிறைய பாலை சொரிந்தன, வளமும் அடைந்தன. அதனை கண்டவர் யாவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். எல்லா வகையிலும் பசுக்கள் மகிழ்வுற்றன. மனையில் உள்ள தங்கள் கன்றுகளை பிரிந்தாலும் தம்முடன் வரும் விசாரசர்மரை கண்டு அவர் பக்கத்தில் சென்று உருகி தாம் தாய் போல கனைத்து கொண்டு மடி சுரந்து கரவாமலே பாலை பொழிந்தன. அதனை கண்ட விசாரசர்மரின் செம்மையான மனமானது அந்த பால் சிவபெருமானுக்கு திருமஞ்சனமாகும் குறிப்பினை உணர்ந்தது. அதனால் சிவபூசை செய்யும் ஆசை உற்றது. அவர் மண்ணியாற்று கரையில் உள்ள ஒரு மணல் திட்டில் ஆத்தி மரத்தின் கீழே சிவபெருமானுடைய உருவமாகிய லிங்கத்தை மணலால் அமைத்தார். இந்த இடம் திரு ஆப்பாடி என்று பெயர் வழங்க பெறுகின்றதுங்க. நயனார் லிங்கத்தை மணலால் அமைத்த இடம் திரு ஆப்பாடி. அதனை சுற்றி திருக்கோயிலும் கோபுரமும் மதிலும் மண்ணினாலே உண்டாக்கினார். அத்திமலர் செழுந்தளிர் காட்டு மலர்கள் முதலியவற்றை தாமே கொய்து பூங்கூடையினில் கொண்டு வந்து வைத்தார். பிறகு விசாரசர்மன் நல்ல புதிய குடங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு பசுக்கள் மேயும் இடங்களில் சென்று பால் பசுக்கள் ஒன்றுக்கு ஒரு காம்பாக மடியை தொட்டார். பசுக்கள் கனைத்து குடங்கள் நிறைய பாலை பொழிந்தன. அவர் அந்த பால் குடங்களை கொண்டு வந்து மணல் கோயிலுக்கு அருகில் வைத்தார். முன்னை தொடர்பாகிய அன்பினாலே வழிபட்டு பாலினால் அபிஷேகம் செய்தார். இறைவரும் அந்த பூசையினை அமர்ந்து ஏற்று கொண்டார். விசாரசெருமரும் எம்பெருமான் மயிலும் பூசணைக்கு தேடிக்கொள்ளாத பிற பொருட்களை அன்பினாலே நிரப்பிக்கொண்டு முறைப்படி அர்ச்சித்து வணங்கி மகிழ்ந்தார். இவ்வாறு
இறைவருக்கு குடங்குடமாக பாலை கொடுத்து வந்த பசுக்கள் வீட்டுக்கு சென்று முன் போலவே குறைவின்றி பாலை கறந்து வந்தன. இவ்வாறு விசார சர்மர் முறையாகத்தம் சிவபூசையினை நாள்தோறும் இயல்பில் திருவிளையாட்டாக நடத்தி வந்தார். இதனை கண்டு இதன் திறத்தனை அறியாத அயலான் ஒருவன் பசுவின் சொந்தக்காரர்களை அணுகி விசார சர்மர் பாலை வீணாக்குவதாக பழி கூறினான். அதனை கேட்ட அந்தனர்கள், இடையனுக்கு மாடு மேய்க்க தெரியவில்லை, யான் பசுக்களின் இச்சையறிந்து மேய்ப்பேன் என்று கூறி நம்மை வஞ்சித்து பாலை கரைந்து கொண்டு அவன் பொய் வேடம் பூண்டு நடிக்கின்றான். இந்த செயலை சொல்வதற்கு அவனுடைய தந்தையாகிய யட்சதத்தனை அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே அழைக்கப்பட்டு யட்சதத்தனும் வந்தான். அந்தனர்கள் யட்சதத்தனை பார்த்து, பசுக்களை அன்போடு மேய்க்கின்றவனைப் போல விசார சர்மன் நடித்து அவற்றை மண்ணை ஆற்றின் கரைக்கு ஓட்டிச் சென்று பாலை கறந்து மணலில் கொட்டி வீணாக்குகின்றார் என்று கூறினார்கள். நிச்சதத்தன் பயந்து, என் மகன் செய்த இதனை சிறிதும் நான் முன்பு அறியேன். இதற்கு முன் நடந்ததை நீங்கள் மன்னித்தல் வேண்டும். இனி அப்படி நடைபெற்றால் குற்றம் என்னுடையதே ஆகும் என்று கூறி அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு மாலை சந்திக்கடன் முடித்து தன் வீட்டுக்கு சென்றான். அவன் தனது மகனால் தனக்கு பழி வந்தது என்று மனம் கவன்று அதனை மகனாரிடம் கூறாது. இந்த நிலைமையினை ஞானே நாளை நேரில் கண்டு அறிவேன் என்று எண்ணினான். அன்று இரவு கழிந்தது. மறுநாள் விசார சர்மர் பசுக்களை வழக்கம் போல மீட்பதற்கு ஓட்டிச் சென்றார். அவருடைய தந்தையாகிய யட்சதத்தன் அவரறியாது மறைந்து சென்றான். விசார சர்மர் மண்ணியாற்ற கரையில் உள்ள மணல் திட்டில் பசுக்களை மேயும்படி விட்டார். அப்போது யட்சதத்தன் அங்கிருந்த குறா மரம் ஒன்றின் மேல் ஏறிக்கொண்டு நிகழ்வதனை அறிவதற்காக ஒளிந்திருந்தான். பிரம்மச்சாரியாகிய விசார சர்மர் மண்ணியாற்றில் நீராடினார். முன்னை நாட்களில் போல மணலினால் திருக்கோயில் எழுப்பி சிவலிங்கத்தை எழுந்தருளை செய்தார். அன்று மலரும் அரும்புகளையும் மெல்லிய மலர்களையும் கொய்து கொண்டு வந்தார். குடங்களில் பசுக்கள் சுரிந்த பாலை நிறைத்து கொண்டு வைத்தார். பூசைக்கு வேண்டிய பிற பொருட்களையும் அருகில் அமைத்து கொண்டார். பிறகு சைவ ஆகம விதிப்படி பூசணி புரிய தொடங்கினார். அன்போடு சிவபெருமான் திருமுடியின் மேல் மலர்களை சாத்தி அர்ச்சித்து இனிய பால் குடங்களை எடுத்து ஆவலோடு திருமஞ்சனம் ஆட்டினார். குறாமரத்தின் மேலிருந்த யட்சதத்தன் தன் மகனாரின் செயலை கண்டான். விசார சர்மருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு சிவபெருமான் மேற்கொண்ட திருவருளோ என்று சொல்லும்படி அறிவழிந்து கோபம் கொண்டான். உடனே இறங்கி வேகமாக ஓடி வந்தான். கையில் இருந்த கோலினால் விசார சர்மர் முதுகில் அடித்தான். கொடிய மொழிகளை கூறி கடிந்தான். விசார சர்மர் உடலும் உள்ளமும் பூசை உருவதில் இரண்டற கலந்து நின்றதால் அவர் அடியையும் உணராது பூசையில் ஆழ்ந்திருந்தார். யட்சதத்தன் மேலும் கோபம் கொண்டு பலமுறை அடித்தான். விசார சர்மர் அவற்றினையும் கவனியாது பால் அபிஷேகம் செய்வதிலேயே ஈடுபட்டு இருந்தார். அறிவிலியாகிய யட்சதத்தன் மேலும் கோபம் கொண்டு பால் குடங்களை காலினால் இடறச் செய்தான். அதனை கண்ட விசார சர்மர் பெரும் கோபம் கொண்டார். பாலினை இடறியது யார் என்று திரும்பி பார்த்தார். தன்னுடைய தந்தையே அவ்வாறு செய்தார் என்பதை அறிந்தார். தந்தையாயிற்றே என்றும் பொருட்படுத்தாமல் பாதகத்தையும் பாராமல் யட்சதத்தனின் கால்களை துணிக்க கருதினார். அருகில் கிடந்த ஒரு கோலினை எடுத்தார். அந்த கோல் அவருக்கு மழுப்படையாக மாறியது. அதனையே கொண்டு தாதையும் இரண்டு தாள்களையும் அவர் துணித்து வீழ்த்தினார். மறையோனும் மண்மேல் விழுந்து இறந்தான்.
மீண்டும் விசார சர்மர் பூசையில் வைத்த பூசையில் வந்த இடை ஈற்றினை போக்கி முன்போல் பூசனை புரிவதில் ஈடுபட்டார். விசார சர்மரின் பூசனைக்கு மகிழ்ந்து சிவபெருமான் உமாதேவியாருடன் விடையின் மேல் ஏறி பூதகணங்கள் புடசூல வந்து காட்சி தந்து அருளினார். முனிவர்களும் தேவர்களும் வேத மொழிகளால் துதிக்க எழுந்துருளி வந்த சிவபெருமானை பக்தி முதிர்ந்த பாலகராகிய விசார சர்மனார் கண்டார். மனதில் களிப்பும் பொங்க கைகள் கூப்பி தொழுது எம்பெருமானின் தாமரை மலர் போன்ற திருவடிகளில் விழுந்து வணங்கினார். சிவபெருமான் விசார சர்மரை தம் திருக்கரங்களால் எடுத்து நம் பொருட்டாக உன்னை பெற்ற தந்தையின் கால்களை வெட்டி இறக்கச் செய்தாய். ஆதலால் இனிமேல் நாமே உனக்கு அடுத்த தந்தையாயினோம் என்று அருளி செய்து தம் மார்போடு அணைத்து தழுவி உச்சி மோந்து மகிழ்ந்தார். சிவபெருமானுடைய திருக்கரங்களால் தீண்டப்பெற்ற விசார சர்மனாரின் மாயையால் ஆகிய உடல் சிவமயமாய் பொங்கி ஒளி வீசியது. விசார சர்மர் நான்முகன் முதலிய தேவர்கள் துதி செய்ய தம்மை சூழ்ந்து விளங்கிய சிவ ஒளியினுள்ளே தோன்றினார். சிவபெருமான் விசார சர்மரை திருத்தொண்டர்களுக்கு எல்லாம் தலைவராக்கி நாம் உண்ட பரிகலமும் உடுக்கும் உடைகளும் சூடு மாலை அணிகலன் முதலியனவும் ஆகிய அனைத்து முனைக்கே உரிமையாகும்படி சண்டீசன் ஆகிய பதவியை தந்தோம் என்று கூறி தம் திருமுடியில் இருந்த குன்றை மலர் மாலையை எடுத்து அவருக்கு சூற்றி அருளினார். அண்டர்பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்து நாம் உண்ட களமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனமாம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொற்தட முடிக்க துண்டமதி சேர் சடை குன்றை மாலை வாங்கி சூட்டினார். எல்லா உலகங்களில் உள்ளோரும் மகிழ்ச்சியினால் அரஹர என்று ஆரவாரித்தனர். தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். சிவகணநாதர்கள் ஆடி பாடினர். மரங்கள் துதித்து நின்றன. இசைக்கருவிகள் முழங்கின. சைவ சமயம் நிலை பெற்று ஓங்கும் வண்ணம் விசார சர்மர் சண்டீஸ்வர நாயனாராகி சிவபெருமானை தொழுது தமது சண்டீசபதம் அடைந்தார். இந்த சண்டீச பதம் இது ஒரு பதவி. தானம் சிவன் உமை விநாயகர் முருகன் சூரியன் ஆகிய இவர்களுக்கெல்லாம் தனித்தனியே சண்டீச பதம் உண்டு. சிவ சண்டீச பதத்தில் இருப்பவர் துணிச்சண்டர் என்று பெயர். உத்திரனுடைய கோப அம்சத்தில் உதித்தவரே சண்டீசர். சண்டம் என்றால் கோபம் என்று பொருள். இப்படி சண்டீச பதம் அடைந்தார் நாயனார். சண்டீஸ்வர சண்டேஸ்வர நாயனாரால் கால்கள் வெட்டப்பட்டு இறந்த இச்சதத்தன் உலகறிய சிவ அவதாரம் செய்தும் சிவபெருமானது திருவருளினால் அந்த பிழையில் இருந்து நீங்கி தன் சுற்றத்தாருடனே திரு கைலாயத்தை அடையும் பேறு பெற்றான். விசார சர்மர் தாம் கொண்ட அன்பால் மானிட உடலோடு சிவபெருமானுக்குரிய திருமகனாராகி சிவபெருமானிடத்து அன்பு கொண்ட அடியார்கள் செய்யும் தவறாக கருத மாட்டாது. அது தவமே ஆகும் என்பதை சண்டீசர் நாயனாருடைய வரலாறு மூலம் தெய்வ சிக்கலார் பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார் கூறுகின்றார். விசார சர்மர் தாம் திருமகனாராக ஆயினார். விசார சர்மர் தாம் கொண்ட அன்பால் மானிட உடலோடு சிவபெருமானுக்குரிய திருமகனாராக ஆயினார். அது முக்கியம். இப்படி சிவபெருமானிடத்து அன்பு கொண்ட அடியார்கள் செய்யும் தவறாக கருதப்பட மாட்டாது. அது தவமே ஆகும் என்பதை விசார சர்மனாருடைய சரிதம் காட்டும் உண்மை. இந்த இடத்துல ஒரு உண்மையை பார்த்துட்டு நாம் போகலாம். மனித பிறவி உயிர்களுக்கு தரப்படுவது சிவனை விதிப்படி பூசித்து முத்தி பெறுவதற்கே ஆகும். மனித பிறவி கிடைப்பதற்கு அரியது. இந்த மனித உடல் உள்ள பொழுதே சிவனை வழிபட்டு பூசித்து வீடு பெற முயலுதல் எல்லோருக்கும் கடமையாகும். அறிவுடையோர் இவ்வாறே முயல்வார்கள். இதனை அறியாமல் வீணே காலம் கழிப்பது
மிக்க அறியாமை ஆகும், அறிவில்லாத செயலாகும். ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ, இறப்போடு பிறப்பினைக்கு இனியராய் பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாக இறக்கின்றாரே. அரும்போடு மலர் பருத்திட்டு உண்ணா ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே என்பது நமது திருமறை வாக்கெல்லாம் நாம் உற்று நோக்கலாம். இப்படி சிவபெருமானே நம்மை ஆளுடைய முழு முதல் கடவுள் என்று உணர்ந்து அவர்வால் அன்பு கரை கடந்து பெருக, அந்த அன்பினாலே இன்பம் பெருக, யாதொரு பயனும் கருதாது தம்மை மறந்த நிலையில் நின்று சிவ ஆகமங்களில் விதித்தபடி, இது முக்கியம், சிவ ஆகமங்களில் விதித்தபடி சிவபூசை செய்தல் முறை. சிவபூசையின் முடிவில் விதிப்படி சண்டீஸ்வர பூசையும் செய்யப்படுதல் வேண்டும். சிவபெருமான் உண்டு அமுதும் மாலை ஆடை முதலியனவும் சண்டீசர் ஏற்று சிவபூசையின் பயனை அளிப்பர். சண்டீஸ்வர பூசை செய்யப்படாவிட்டால் சிவபூசை பயனை மக்கள் அடையமாட்டார்கள் என்பது உண்மை. இங்கே ஏன் சிவலிங்கம் அப்படின்னு சாமியை சிவலிங்கத்தால் ஏன் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். லிங்கம் என்பது சித்தரித்தல் என்று பொருள்படுங்க. லிங்கம் என்றால் சித்தரித்தல், படைத்தல் முதலிய தொழில்களால் உலகத்தை சித்தரிப்பதனால் சிவனது அந்த பெருமையே சிவலிங்கம் எனப்படும். கல் மண் படிகம் உலோகம் முதலியவற்றால் ஆக்கப்பட்டு சிவனது அந்த பெருமை வெளிப்படுவதற்கு ஆதாரமாக உள்ளது சிவலிங்க குறி. இந்த சிவலிங்க குறிகளும் உபச்சாரத்தால் சிவலிங்கம் என வழங்கப்படுகின்றது. படைத்தல் முதலிய ஐம்பெரும் தொழில்களை அதித்திட்டு நிற்கும் சக்தியே சிவனுக்கு வித்யாதேகம் எனப்படும். மூலமலம் இல்லாமையால் சிவனுக்கு வைந்தவ முதலிய உடம்பு இல்லை, சத்தியே சரீரமாகும். ஐந்தொழிலுக்கும் உரிய ஈசானம் முதலிய ஐந்து மந்திரங்களாலே தலை முதலியனவாக அந்த திரு உடம்பு கற்பிக்கப்படும். ஒரு நாம மோ ஒரு உருவோ ஒன்றும் இல்லாதவராகிய சிவன் உயிர்கள் தம்மை கண்டு வழிபட்டு உய்ய வேண்டுமென்ற கருணை பெருக்கினாலே சக்தி காரியமாய் கற்பிக்கப்பட்ட அந்த திரு உடம்பினுள் விளங்கி வீற்றிருப்பார். அவரது அந்த பெருங்கருணையை அறிந்து வழிபட்டு உய்வது அறிவுடைய மக்களின் கடமையாகும். இப்படிப்பட்ட சிவலிங்க பூசையினுடைய சிறப்பை உணர்த்தும் எம்பெருமான் சண்டீஸ்வர நாயனாரின் திருவடி தாமரைகள் போற்றி போற்றி, மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க, வெகுண்டெழுந்த தாதை தால் மலிவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன். திருச்சிற்றம்பலம் பெரியவரான பேருரை தந்த எம்பெருமான் சிவக்கவிமணி நாயனார் திருவடி தாமரைகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.